சான்றோர் சிந்தனை. வழங்குபவர் ஸ்ரீ பகவத் அவர்கள். இப்போ பொதுவாக வந்து படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, பிள்ளைகள் வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லாதபடி தடுமாறிட்டு இருக்கிறாங்க, படித்தா மனசில் தங்க மாட்டேங்கு, படிப்பில் கவனமே இல்லை என்ன சொல்லி சொன்னால், இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து அவசியமா இல்லையா நிட்டு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ உண்மையிலே வந்து கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை, கான்சன்ட்ரேஷன்லேருந்து நம்ம விடுபடணுங்கிறது தான் முக்கியம் ஒழிய, கான்சன்ட்ரேஷனோட கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதை தெரிஞ்சுக்கிட்டது தான் முக்கியமானது. கான்சன்ட்ரேஷன் சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் படிப்பில் கவனமே பெறமாட்டாங்க, டிவிலேயே மூழ்கி கிடக்கிறான், டிவிலேயே உட்காந்துட்டு இருக்கான், டிவியே பார்த்துட்டு இருக்கான் இனி சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், கான்சன்ட்ரேஷன் தான் இருக்குது, இடம் மாதிரி கிடக்குது. படிப்பில் இருக்க வேண்டிய கான்சன்ட்ரேஷன் டிவியில் போய் உட்காந்துருக்கு. இப்போ அந்த டிவியில் இருந்த கான்சன்ட்ரேஷன் நல்லதுன்னு சொன்னால் டிவியை பார்த்துட்டு பண்ணி தானே விடணும். ஆனால் கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனில் மீட்டு எடுக்கணும். இப்போ கான்சன்ட்ரேஷனும் தேவையில்லாத இடத்துல குவியுது, தேவையில்லாத இடத்துல குவிகிற கான்சன்ட்ரேஷனை நம்ம வந்து மீட்டு எடுக்கணும். அப்போ மீட்டு எடுக்கிறதுக்கு முதல்ல வந்து கான்சன்ட்ரேஷனை வந்து விடுபடுறதுக்கு கற்றுக்கிடணும். அப்போ இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணுற கற்றுக்கிட்டதோட அது எல்லாருக்குமே நேச்சுரலாக வந்துடுது, அது நம்ம வந்து கற்றுக்கிடணும்னு கூட அவசியம் இல்லை. கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடத்தான் தெரியாமல் இருக்கிறோம், கான்சன்ட்ரேஷனை கற்றுக்கிட்டதோட கான்சன்ட்ரேஷனில் விடுபட கற்றுக்கிட்டது தான் முக்கியமானது. அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத இடத்துல கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்போ தேவையான இடத்துல கான்சன்ட்ரேஷனை மாற்றி அமைக்கிறது எப்படி? இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல கொஞ்சம் புதர் நிறைஞ்ச இடமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த புதருக்கு நடுவில் தான் நீங்கள் நடந்து போகணும். திடீர்னு சொல்லி இந்த புதருக்கு இடையிலேருந்து ஒரு ரெண்டு பாம்பு வந்து புதருக்குள்ளே நுழையுது. இப்போ நீங்கள் இந்த புதர்களுக்கு மத்தியில் உள்ள பாதை வழியாக தான் நீங்கள் போகணும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக வாட்ச்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க, உங்கள் செல்ஃபோன் ரிங் ஆகுது, யாரோ உங்கள் பேரை சொல்லி வேற கூப்பிட்றாங்க. இப்போ வந்து நீங்கள் செல்ஃபோன் எடுத்து பேசுவீங்களா, அல்லது நீங்கள் அவர் பின்னால் யாரோ கூப்பிட்றாரன்னு எட்டி பார்ப்பீங்களா? உங்கள் கவனம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் அங்கங்கே எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு மேலே நீங்கள் மிதிக்க வேண்டிய வந்துடும், அல்லது பாம்பு உங்கள் மேலே ஏதாவது பண்ணுறதுக்கு வந்துடும். இப்போ இந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால், எது இம்பார்ட்டண்ட்டோ அது மேலே கவனம் தானாகவே. இப்போ பிள்ளைகள் வந்து படிக்கலைன்னு சொல்லி சொன்னால், படிப்புக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட டிவிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறதா முக்கியம். இப்போ அதில் வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, கவனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறது மட்டும் கற்றுக் கொடுத்தா போதும். அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் தானாக வந்துடும், கான்சன்ட்ரேஷன் நம்ம உதவிக்கு வந்துடும். நம்ம இப்போ இதில் முக்கியமானு சொன்னால், கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணுறதோட கான்சன்ட்ரேஷன் விடுபட கற்றுக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் ஸ்ரீ பகவத் அவர்கள்.